வணக்கம் தோழர்களே நான் உங்கள் ஹரி இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரீலான்சிங் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலராகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டுடைய கரன்சியாக தான் நமக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு கரன்சியை நம்ம இந்தியன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேமெண்ட் கேட்வே தான் பேபால் இப்போ பார்த்தீங்கன்னா பேபால் தான் வந்து இருக்கிறதுலையே ஒரு நம்பகமான ஃபாரின் கரன்சி கேட்வே இப்போ வெறும் அஞ்சே நிமிஷத்தில் பேபாலில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுவும் முழுக்க முழுக்க நான் மொபைல்லே வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன் இப்போ குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பேபால் அப்படிங்கிறத டைப் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா பேபால் வெப்சைட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா கெட் ஸ்டார்டர்ட் அப்படின்னு இல்லையா இந்த கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சைன் அப் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துப்போம் இண்டிவிஜுவல்னு கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து உங்களோடய இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க அடுத்து நெஸ்ட் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம் அதாவது உங்கள் பேங்க்கில் இருக்கிற மாதிரியே உங்கள் ஃபஸ்ட் நேம் வந்து கொடுக்கணும் அடுத்து உங்கள் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க அண்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க அட்ரஸ் வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுங்க ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு பேபாலில் இருந்து ஏதாவது கொரியர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுடைய சிட்டி ஆர் டவுனை வந்து கொடுத்துக்கோங்க என்னோடது பார்த்திங்கன்னா சென்னை நான் சென்னைங்கிறத கொடுத்துக்கிறேன் அடுத்து கீழே வந்து உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிப்போம் அடுத்து உங்களுடைய பின்கோடு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதோடைய பின்கோடை வந்து டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய ப்ரைமரி நம்பர் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க கீழே வந்து அக்ரிங்கிறத கொடுத்துட்டு அக்ரி டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் கிரியேட் ஆகுது இப்போ வந்து நம்ம டெபிட் கார்டு டீடைல்ஸ் வந்து இதில் கொடுக்கணும் ஏதோ ஒரு கார்டு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ எது இருக்கோ அதோட டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துட்டு லிங்க் கார்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இப்போ வந்து கார்டு லிங்க் ஆகறதுக்காக ஒரு ஓடிபி வந்து வருது அந்த ஓடிபியை போட்டு நம்ம இதை வந்து கார்டை வந்து ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிப்போம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதை லிங்க் பண்ணால் தான் நம்ம வந்து பேப்பாலே வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய கார்டு வந்து இதில் லிங்க் ஆகிருச்சு இப்போ வந்து ஷாப்பிங்கான ஆஃபர் பற்றி சொல்லுது நம்ம வந்து எந்த ஷாப்பிங்கும் பேபாலில் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் அமௌண்ட் ரிசீவ் தான் பண்ண போகிறோம் அதனால கீழே வந்துட்டு நீங்கள் கோ டு யுவர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுடைய மெயின் பேஜுக்கு வந்து வந்துடுச்சு இதுதான் நம்ம பேபாலுடைய அக்கௌண்ட் இதில் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம லிங்க் பண்ணணும் ஏன்னா அதில் தான் நம்ம வந்து இப்போ வேறு ஃபாரின் கரன்சியை வந்து நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம் அதனால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு இதில் லிங்க் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் யூர் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிப்போம் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் லிங்க் யுர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா ஏன்னா கார்டு ஆல்ரெடி பண்ணிவிட்டு இப்போ பேங்கை பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடும் அக்கௌண்ட் நம்பரும் போட்டுக்கோங்க ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய செக் புக்லேயும் அல்லது உங்கள் பாஸ்புக்லேயும் வந்து இருக்கும் அதாவது உங்கள் பேங்க்குடைய கோட் அந்த கோடை போட்டுவிட்டு அடுத்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம அந்த ஃபாரின் கரன்சியை இந்தியன் கரன்சியாக மாற்றி நம்ம எடுக்க போகிறோமோ அந்த சேவிங் அக்கௌண்ட் அது உங்கள் நேம்லேயே இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டை வந்து இதில் போட்டுட்டு லிங்க் யுவர் பேங்க் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நேம் மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்து லிங்க் ஆகிக்கும் இப்போ லிங்க் ஆனதையும் நீங்கள் வந்து டன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் லிங்க் ஆகிருச்சு இப்போ நம்ம பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இமெயில் வந்து இன்னி கன்ஃபார்ம் பண்ணலை அதனால் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ கன்வீனியன்ட்டுக்கு வேண்டி நான் வந்து டெஸ்டாப் மோடுக்கு போய்க்கிறேன் இப்போ போனீங்கன்னா இந்த ரைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிப்போம் இப்போ வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து இது அனுப்புவோம் இப்போ செண்டுங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு மெயில் இப்போ வந்திருக்கும் இப்போ அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம அக்கௌண்ட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை கேட்கும் அந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம இன்னொருக்கா இங்கே டைப் பண்ணிப்போம் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு இப்போ நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் அட்ரஸை வச்சு பேபால் மூலிமா நம்ம எந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கரன்சியும் நம்ம இந்தியன் கரன்சியாக நம்ம இந்தியன் சேவிங் அக்கௌண்ட்டுக்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அண்ட் மறக்காமல் டெவலப்பிங் பிளாட்ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்